வணக்கம் பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு கதை சொல்லி இல்லையா? சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் பத்திரமா இருக்கிறீங்கள? மறக்காமல் மாஸ்க் போட்டுட்டு தானே போகிறீங்க எல்லா இடத்துக்கும்? ஏன்னா இன்னும் கொரோனா முழுசாக வந்து நம்ம நாட்டை விட்டு போகலை அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. மூன்றாவது அலை வர வருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம எதுக்கும் பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் மட்டும் போட்டால் போதாது, எல்லாரையும் மாஸ்க் அணிஞ்சிட்டு வெளியே போக சொல்லி சொல்லணும். ஓகேயா? ஓகே, வாங்க ஒரு கதைக்குள்ளே போவோம். ஒரு காட்டில் ஒரு சிங்கமும் புலியும் இருந்துதான். அது ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. எங்கே போனாலும் ஒற்றுமையாக ஒன்றாவே போகும். சிங்கம் தனக்கு கிடைக்கக்கூடிய இரையெல்லாம் புலிக்கு ஷேர் பண்ணிக்கும். அதே மாதிரி புலி வந்து தனக்கு கிடைக்கக்கூடிய இரையெல்லாம் சிங்கத்துக்கு ஷேர் பண்ணும். இப்படி ரெண்டு பேரும் ஒற்றுமையாக ஒன்றா அன்பாக இருந்தாங்க. இதை பார்த்து அந்த காட்டில் உள்ள எல்லாரும், நட்புன்னா இதுதான் அடையாளம், இவங்க ரெண்டு பேருமா தான் நம்ம எல்லோரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்களாம். இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் வந்து தான். என்ன அப்படின்னா, குளிர் எப்போ வருது அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட்டா. இது என்ன சொல்லு, சிங்கம் என்ன சொல்லித்தான், மழை காலம் வந்தவுடனே குளிர் வந்துடும் அப்படின்னு சொல்லித்தான். அப்போ புலி சொல்லித்தான், இல்லை இல்லை, குளிர்காலம் வந்தாலே மழையும் கூடவே வந்துடும் அப்படின்னு சொல்லித்தான். ரெண்டு பேரும் மாற்றி நான் சொன்னது தான் கரெக்டு, நான் சொன்னது தான் கரெக்டு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த ஆர்கியூமெண்ட் ஆரம்பித்தோடனே என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேருக்குள்ளேயும் சண்டை வந்துச்சு. இனிமேல் நான் அவங்க கூட பேச மாட்டேன், நீ ஏன் கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டாங்க. அப்போது அந்த வழியாக ஒரு பாம்பு வந்தது. பாம்பு வந்தோடனே என்ன சொல்லிச்சு, என்ன சிங்கமும் புலியும் எவ்வளோ ஒற்றுமையாக இருப்பீங்க, இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஒரு சண்டையா, ஆச்சரியமாக இருக்கே, என்னாச்சு உங்கள் ரெண்டு பேருக்கும்? சரி, நான் ஒரு நல்ல வழி சொல்கிறேன், நீங்கள் வந்து எப்படி சொன்னாலும் யார் சொன்னாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதுலேயும் புலி சொன்னால் சிங்கம் கேட்காது, சிங்கம் சொன்னால் புலி கேட்காது. அதனால் இந்த ஒரு முனிவர் ஒருத்தர் இருக்கார், இந்த காட்டில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு முனிவர் இருப்பார், அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு சொல்லித்தான். உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, அது கூட நல்ல ஐடியா தான், நம்மளும் வந்து போய் அந்த முனிவரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கமும் புலியும் போச்சான். போனோடனே அந்த முனிவர் என்ன பண்ணார், வாங்க சிங்கமும் புலியும், உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் எப்போவும் அந்யோன்யமாக ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப நட்போட இருப்பீங்களாமே, இப்போ உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டவுடனே சிங்கம் சொல்லித்தான், இல்லை இல்லை, நான் சொன்னேன் மழை காலம் வந்தாலே குளிர் வந்துடும் அப்படின்னு சொன்னேன், அதுக்கு புலி சொல்லுது குளிர் வந்தால் தான் மழை காலத்தில் குளிர் ஆட்டோமேட்டிக்காக வரும், இது ஒன்றும் புதுசு இல்லையே அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுது. எது சரி நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோடனே அந்த முனிவர் சொன்னாராம், நீங்கள் ரெண்டு பேர் சொன்னதுமே கரெக்டு தான், மழை வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக குளிர் வந்துடும், குளிர் இருக்கப்போ மழையும் இருக்கும், அதனால் நீங்கள் ரெண்டு பேர் சொன்னதுமே கரெக்டு தான், அதனால் ஒருத்தர் ஒருத்தர் கரெக்டாக ரெண்டு பேருமே கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணிக்கோங்க, இப்படி தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணி உங்களோட நட்பை இழக்க பார்த்தீங்களே, இனிமேல் அப்படி செய்யாதீங்க, ஓகேயா, ஒருத்தர் சொல்கிறத ஒருத்தர் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்போ தான் சிங்கத்துக்கு, ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம நல்ல நண்பரை இழக்க பார்த்தோமே அப்படின்னு புலியை பார்த்து சொல்லித்தான். புலி என்ன சொல்லித்தான், ஐயோ சிங்கத்துக்கு காட்டுக்கு ராஜாவாக இருந்தால் கூட எங்கிட்ட எவ்வளோ நட்பாக இருந்தார், கொஞ்சம் கூட அவர் வந்து ஈகோ இல்லாமல் தலக்கணம் இல்லாமல் நம்மகிட்ட பழகினாரே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி புலி நினச்சிதான். உன புலி என்ன பண்ணுச்சு, சிங்கமே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னுச்சான். சிங்கம் சொல்லித்தான், இல்லை இல்லை புலியாரே, நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, சரி இனிமேல் நம்ம எதுக்குமே சண்டை போடக்கூடாது, உண்மையை உணர்ந்து நம்ம நடந்துக்கணும், அப்படி நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வந்தால் நம்ம இந்த மாதிரி ஒரு பெரியவங்கள்ட்ட போயிட்டு உண்மையாக நமக்கு சொல்லக்கூடியவங்களை பார்த்து நம்ம அதை பற்றி விளக்கம் கேட்கணும், இனிமேல் எதுக்கும் சண்டை போடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லித்தான். பழையபடி அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆகிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம கருத்து வேறுபாட்டினால் நல்ல நண்பனை இழக்கக்கூடாது, அப்படி ஏதாவது ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு வர்ற மாதிரி இருந்தால் விஷயம் தெரிஞ்சால் யாராவது ஒரு பெரியவங்களை வச்சு அதை எது உண்மை அப்படிங்கிறத கேட்டு ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். நீங்களும் அப்படி செய்வீங்கள்ல, எனக்கு தெரியும் நீங்கள்லாம் பாலகீதத்தோட குழந்தைங்க இல்லையா, அப்படி தான் செய்வீங்க. ஓகேயா? ஓகே, என்ன இந்த கதை எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்,
லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணணும். அப்போ என்ன ஆகும், நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேயா? ஓகே, மீண்டும் ஒரு குட்டி கதைகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகிரீத்தின் கவிச்சந்தல் பாலகிருஷ்ணன். நமக்கு நன்றி, வணக்கம்.